தடகள வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சியாளர் நாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 8 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியுடன் இணைந்து பிரைம் ஸ்போர்ட்ஸ் என்ற தடகள பயிற்சி அகாடமி நடத்தி வருபவர் நாகராஜன். மத்திய அரசு பணியில் GST கண்காணிப்பாளராக பணிபுரியும் இவர் தன்னிடம் பயிற்சி பெற்ற 20 மேற்பட்ட இளம் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் 19 வயது தடகள வீராங்கனை ஒருவர் நாகராஜன் பற்றி சென்னை பூக்கடை மகளிர் போலீசில் புகார் அளித்தார். மிரட்டல் புகாரில் அவர் கூறியிருப்பதாவது, நாகராஜனிடம் கடந்த 2013 முதல் 2020 வரை நானும் என் தோழிகளும் பயிற்சி பெற்றோம். தடகள பயிற்சி முடிந்ததும் பிசியோதெரபி பயிற்சி அளிக்க வேண்டும் என கூறி ஒரு அறையில் அமரச் சொல்லியும் படுக்க வைத்தும் நாகராஜன் தொடக்கூடாத இடங்களில் தொடுவார், மறுத்தால் மிரட்டுவார், தன்னுடன் ஒத்துழைப்பு தந்தால் தடகள போட்டியில் சர்வதேச அளவில் பதக்கம் பெற வைப்பேன் என கூறி பாலியல் தொல்லை கொடுத்தார். மற்ற தோழிகளுக்கும் இதே நிலைதான். சென்னையில் உள்ள மற்ற பயிற்சி மையத்திலும் தெரிவித்து உன் எதிர்காலத்தையே சீரழித்து விடுவேன், நீ எந்த போட்டியிலும் பங்கு பெற முடியாது, நானும் விடமாட்டேன் என்று கூறுவார். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் நானும் என் தோழிகளும் இருந்தோம். நாகராஜ் பற்றி வெளியே சொல்லவில்லை, மாறாக என்னையும் தோழிகளையும் பற்றி பெற்றோரிடம் தவறாக சொல்லி வந்தார். இதனால் என் பெற்றோர் வேறு மாவட்டத்திற்கு பயிற்சிக்கு அனுப்பினர். அங்கேயும் என்னை பற்றி தவறாக கூறி உடல் மற்றும் மனதளவில் சித்திரவதை செய்தார். நாகராஜன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு தனது புகாரில் கூறியுள்ளார். புகார் குறித்து போலீசார் விசாரித்து நாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.